எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 4 அதாவது நவராத்திரி நான்காம் நாள் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனுக்குள்ள போவோமா? இன்னைக்கு நவராத்திரி அதாவது நம்ம லக்ஷ்மியை வந்து கொண்டாடுறோம். முதல் மூன்று நாள் துர்கை, அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு டே 4 நம்ம லக்ஷ்மியை கொண்டாடணும். இன்னைக்கும் நாளைக்கும் நாளைக்கும் நம்ம மூணு நாள் லக்ஷ்மியை கொண்டாடணும். இன்னைக்கு வந்து ஆனால் துர்கை வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அவதாரம் எடுக்கிறா. அதாவது 9 days ஆஃப் நவராத்திரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அவதாரம், மகிஷனை வதைத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அவதாரம் எடுக்கிறா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு துர்கை என்ன அவதாரம் எடுக்கிறா அப்படின்னா குஷ்மாந்தா அப்படின்ற அம்பிகையா அவதாரம் எடுக்கிறா. ஸோ இன்னைக்கு வந்து லக்ஷ்மியை நம்ம கொண்டாடுவோம். லக்ஷ்மியை எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவு கோலம் போடணும். அரிசி மாவு கோலத்தில் வந்து படிக்கோலம் மாதிரி போடலாம். இன்னைக்கு டே 4 நம்ம படிக்கோலம் விசேஷம் போதெல்லாம் நம்ம வாசலில் படிக்கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி படிக்கோலம் போடலாம். அதுவும் அரிசி மாவில் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரங்கோலி கோலம் மாதிரி, ஒரு டிசைன் கோலம் மாதிரி ரங்கோலி கோலம் மாதிரி போடலாம். அந்த ரங்கோலியை நீங்கள் அலங்காரம் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அட்சதை இருக்கு இல்லையா, நம்ம வந்து அரிசியை வந்து மஞ்சளில் நம்ம கலந்து விட்டு பண்ணுறது தான் அட்சதைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அட்சதையை வச்சு நம்ம அந்த ரங்கோலி கோலத்தை வந்து நம்ம அலங்காரம் பண்ணால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த அம்பிகைக்கு உகந்த கோலம் வந்து இன்றைக்கி ரங்கோலி ஆர் படிக்கோலம் நம்ம போடலாம். அரிசி மாவில் எதுக்கு போடுறோம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரிசி மாவில் போடும்போது அந்த ஜந்துக்கள்லாம் வந்து சாப்பிடும், அந்த ஜீவராசிகள்லாம் வந்து எறும்பெல்லாம் வந்து அழகாக அந்த கோலத்தை சாப்பிடும்போது அதுக்கும் நம்ம உணவு கொடுத்த மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு தாத்பரியம் இருக்குது. அதனால தான் நம்ம அரிசி மாவில் போடலான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வாசனை திரவியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் நம்ம ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு தெளித்து நம்ம வந்து அம்பாளை வந்து குளிர்விக்கலாமா. அதாவது இப்போ நம்ம அம்பாலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இப்போ கலசம் வந்து நம்ம வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட்டு படியில் நம்ம மேலே கலசம் வைப்போம். அது தவிர கீழே வந்து நம்ம வந்து விளக்கில் வந்து நம்ம அம்பாலாம் நம்ம அலங்கரிப்போம். அதாவது புடவையெல்லாம் கட்டி அதுக்கெல்லாம் நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அழகாக அந்த மாதிரி நம்ம அம்பாள் மாதிரியே நம்ம அந்த விளக்கு அலங்கரிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அதெல்லாம். அதெல்லாம் நம்ம மாலையெல்லாம் போட்டு விடலாம். நம்ம என்னென்ன முத்துமணி மாலை அந்த மாதிரி எந்த இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு போட்டு அலங்காரம் பண்ணலாம். அந்த அம்பாளுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து கஸ்தூரி மஞ்சள் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பன்னீர் தெளித்து அந்த அம்பாளை வந்து குளிர்விக்கலாமா, அவ்வளோ சந்தோஷப்படுவான் அம்பாள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம் பூஜைக்கு அப்படின்னா ரோஜா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யூஸ்வலாக கிடைக்கிற இதுதான் இது, ஃப்ளவர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் இது. ஸோ இந்த ரோஜாவும் ஜாதி மல்லியும் வச்சு நீங்கள் அம்பாளை இன்றைக்கி பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நெய்வேதம் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும்போது தயிர் சாதம், லெமன் ரைஸ், அதாவது கதம்ப சாதம் மாதிரி, எந்த கதம்ப சாதம் வந்தாலும் பரவாயில்ல, தயிர் சாதம் லெமன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி சுண்டல், க்ரீன் பீஸ்னு சொல்லுவோம். ஸோ க்ரீன் பீஸ் அப்படி இல்லைனா வேர்க்கடலை சுண்டல், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வேர்க்கடலை நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளித்து அதை பண்ணுங்கோ. ரொம்ப ரொம்ப அம்பாள் இருந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்ப்பா. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாட வேண்டிய ராகம் வந்து பைரவி ராகம். பைரவி மா காளி பைரவி, பைரவி மா காளி பைரவி. இப்போ நம்ம சாங்குக்கு போகிறோம். என்னோட பாடலை நீங்கள் பார்த்து இன்றைக்கி ரசிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.